அமீரக வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். ஷைனிங் ஸ்டார்ஸ் ஆஃப் யூஏஇ பகுதி மூணில் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட்டிவாக இருக்கிற ஒரு சின்ன பொண்ணை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்னென்னலாம் க்ரியேட்டிவாக பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். முதல்ல அவங்களோட ஃபேமிலி பற்றி தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். அமீரக வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் வந்து பழனியப்பன், என் ஒய்ஃப் பேர் வந்து சிவகாமி, குழந்தை பேர் வந்து பிரியதர்சினி, பையன் பேர் வந்து சாய் சரவணன். சார், நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் துபாய்க்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது, எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் துபாய்க்கு வந்து 15 வருஷம் ஆகுது. இங்கே இன்டர்நேஷ்னல், ஏற்கனவே கிசஸில் இருந்தேன், இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் சிட்டியில் இருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து ஏற்கனவே யூடிஐயில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன், இப்போ அல்குட் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் என்னை பற்றி சொல்கிறத விட என்னோடய குடும்பத்தை பற்றியும் ஃபர்தராக அவங்கள பற்றியும் அவங்களே சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப் சிவகாமி, அவங்களே சொல்லுவாங்க ஃபர்தராக. மேடம், உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களோட பொழுதுபோக்கு, நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு துபாயில் நீங்கள் வந்து எத்தனை வருஷம் அது உங்களோட லைஃப் பற்றி சொல்லுங்கள். வணக்கம், என் பெயர் சிவகாமி, நான் இவங்களோட ஒய்ஃபு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஓகே. எனக்கு ஹாபிஸ் வந்து சிங்கிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அடுத்து குக்கிங் பிடிக்கும். ஓகே. பிள்ளைங்களை நல்லா பார்த்துவேன், ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துவேன், ஃபேமிலி ரொம்ப இன்ட்ரெஸ்டட். ஓகே. நீங்கள் சிங்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்க, நீங்கள் எப்படி கர்நாடிக் சிங்கரா இல்லை ஃபில்ம் மியூசிக்கா, எது ரொம்ப நிறையா பாடுவீங்க? முருகன் பற்றி ரொம்ப. ஓகே. முருகன் பாடல், என்னோட ஹஸ்பண்ட் பேர் முருகனோட பேர், அதனால தான் நான் சேர்த்து சொல்லல. ஓகே. ஓகே, என்னோட பேரை மட்டும் நான் சொன்னேன். ஓகே ஓகே, அது ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் மாதிரி இருக்குவங்க ரெண்டு பேரோட பேருமே. ஓகே. இப்போ நம்ம கிரியேட்டிவ் கேர்ள், உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் பிரியதர்ஷினி பழனியப்பன். நான் வந்து 6th grade படிச்சுட்டு இருக்கேன், தி இந்தியன் ஹை ஸ்கூல். நான் வந்து 12 இயர்ஸ், நான் வந்து 2009 நான் வந்து பிறந்திருந்தேன். வணக்கம், உங்க பேர் என்ன? என்னோட பேர் சாய் சரவணன் நலேஷ் நாராயண். வெரி குட். எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? கேஜி 2 படிக்கிறேன். எந்த ஸ்கூல்ல? இந்தியன் ஹை ஸ்கூல்ல. வெரி குட். இப்போ நம்ம ரொம்ப கிரியேட்டிவான பிரியதர்ஷினி பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். பிரியதர்ஷினி சொல்லுங்க, உங்களோட டாலன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன? இப்போ வந்து என் டாலன்ட்ஸ் என்னன்னா, எனக்கு வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும், அப்புறமா மிட் பிரெயின் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ட் சிங்கிங் சாங்ஸ். ஓகே, மிட் பிரெயின்னா என்ன? இப்போ வந்து மிட் பிரெயின்னா அது வந்து ரெண்டு பிரெயினும் லைக் சேர்த்து ஒர்க் ஆகிற மாதிரி, அதாவது லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின். அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அதாவது இதுதான் இந்த எக்ஸசைஸ். இந்த இந்த கையில இருந்து 1 இருக்கும், அண்ட் இந்த கையில இருந்து 5 இருக்கும். இப்போ வந்து 1 5, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். இப்போ செகண்ட் டைம் பண்ணும்போது இங்க இருந்து 1 இருக்கும், இங்க இருந்து 5 இருக்கும். ஓகே. இப்போ வந்து 1 5 1 5 இப்படி தான் இருக்கும். ஓகே. அப்புறமா இன்னொரு சில எக்ஸசைஸ் வந்து, இது வந்து ரெண்டு பிரெயினும் டுகெதரா வர்க் பண்ற மாதிரி, ஒரு கையில இருந்து இப்படி இருக்கும், அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ வந்து இன்னொரு சைடில் மணி அடிக்கிற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. இப்போ வந்து ரெண்டுமே சி அட் எ டைமில் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி தான் நாங்கள் வந்து ரெண்டு பிரெயினையும் யூஸ் பண்ணுவோம். ஓகே மேடம், இப்போ குழந்தை வந்து அந்த மிட் பிரெயின் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க, இது எப்படி ஒரு கோர்ஸா, எங்கே நடந்தது இந்த கிளாஸஸ், எங்கெங்கெல்லாம் நடக்குது, எப்படி கற்றுக்கிட்டாங்க இது? இது வந்து எங்களோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க எடுத்தாங்க ஆக்சுவலாக. ஓகே. அவங்க ஒரு இதில் வேற ஒரு இதில் இருந்தாங்க, குணா மாஸ்டர்னு சொல்லிட்டு. சரி. அவங்க இங்கே சார்ஜால் எடுத்தாங்க அந்த கிளாஸ் வந்து. எங்களோட எல்லா பசங்களுக்கும் அவங்க தான் எடுத்தாங்க ஒரு பேட்சு, இவங்க வந்து செகண்ட் பேட்ச். ஓகே. அந்த செகண்ட் பேட்சில் பண்ணும்போது தான் எங்களுக்கு அந்த ஃபஸ்ட் பேட்ச் எல்லாம் டெமோ காமிச்சாங்க. ஓகே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதை பார்த்துட்டு தான் நாங்கள் எங்களோட பொண்ணை ஜாயின் பண்ணோம். ஓகே. பண்ணிட்டு அதுலேருந்து நல்லா பண்ணாங்க. ஓகே. இன்னொரு இடத்துக்கு டெமோக்கெலாம் கூப்பிட்டு போனாங்க இவங்கள. ஓகே. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன, இந்த மிட் பிரெயின் கோர்ஸஸோட பெனிஃபிட்ஸ்? பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ குழந்தைகளுக்கு வந்து படிக்கிறதுனால அவங்களோட மெமரி பவர் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ படித்தது வந்து மறக்காது. ஓகே. ஸோ அந்த ஒரு ப்ராக்டிஸ் தான், மற்றபடி வேறு விதமான இதுவும் இல்லை. இது வந்து நம்ம வந்து கண்ணை திறந்துட்டு படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், இவங்க கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களோட, அதாவது
தெரியுதா? நல்லாவே தெரியுது. முன்னாடி என்னன்னா கான்சென்ட்ரேஷன் அதிகமாக எனக்கு இருக்காது, இப்போ வந்து என்னன்னா அதிகமான கான்சென்ட்ரேஷன்ஸ் இருக்கு, ரொம்ப நிறைய இருக்கு இந்த கான்சென்ட்ரேஷன்ஸ். ஸோ எனக்கு வந்து இந்த மின்பிரைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து எங்க ஸ்கூல்ல கூட இதெல்லாம் நான் காமிச்சேன், பண்ணி காமிச்சிருக்கேன். அது வந்து எப்படி உங்களால இதெல்லாம் பண்ண முடியுது, எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. நான் தான் உங்களுக்கு இப்படி சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த எக்ஸசைசஸ் தவிர அதுக்கப்புறமா வேற என்னென்னலாம் பண்ண ஆரம்பிச்சிங்க? அதுக்கப்புறமா நான் வந்து இதோ இப்படி உள்ள கலரிங் கூட பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது ஒரு புக் இருக்கும், ஒரு சைடு வந்து இப்போ வந்து கேரட்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து கேரட்டோட இது வந்து ஆரஞ்சு கலர் இருக்கும், அந்த ஒரு லீஃப் வந்து கிரீன் கலர் இருக்கும், அது வந்து இந்த சைட் போட்டிருக்கும். அப்புறமா இந்த இன்னொரு சைடு வந்து இப்போ நல்லா பிளெயினாக இருக்கும். அப்போ நான் வந்து என்ன பண்ணால் நான் கண்ணை கட்டிப்பேன். அப்புறமா இந்த ஆயில் பேஸ்டல் கலர் பென்சில்ஸ் ஸ்கெச் பென்ஸ் அதெல்லாம் போட்டு நான் வந்து கலர் கொடுத்துருவேன். கண்ணை கட்டிட்டே கலர் பண்ணுவீங்க அந்த கேரட்டை? இப்போ நீங்க இப்போ வந்து சிறுதாவ நாங்களும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். என்னன்னா இப்போ வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு, சப்போஸ் ரெட் கிரீன், அது வந்து நம்மளுக்கு தெரியாதுல. இப்போ நான் வந்து இங்கே கையில் இப்படி பண்ணிக்கிட்டு ஸ்மெல் பண்ணினா அதோட கலர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ நீங்கள் கண்ணை கட்டிக்கிட்டே கலரை சூஸ் பண்ணுவீங்க, அந்த பிக்சரை பெயிண்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்மெல் வச்சு கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஆமாம், வண்டர்ஃபுல். அதுக்கப்புறம் அப்புறமா இது வந்து என்னென்னா நான் வந்து ஒரு அட் தேர்ட் கிரேடு ஃபோர்த் கிரேடில் தான் நான் வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபார் ஒன் மந்த் எவ்ரி ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. ஆனால் இப்போ வந்து இல்லை, ஏன்னு தெரியலை. ஆனால் இப்போ வந்து இப்போ வந்து நான் வந்து நல்லா பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு டெமோக்கு கூட்டிகிட்டு போனாங்க ராசல் கேமால. ஸோ அப்போ வந்து அங்கெல்லாம் நான் வந்து என்ன பண்ணா ஒரு அண்ணாவோட மொபைல் எடுத்துக்கிட்டு அங்கே வந்து லைக் நான் மோஸ்ட்டாக விளையாடுற கேம்ஸ் வந்து சப்வே சர்ஃபர்ஸ் தான். ஸோ அதுலேருந்து நான் வந்து விளையாண்டுட்டு நான் வந்து இப்போ நான் அவுட் ஆனேன்னா அதோட நான் ஸ்கோரை சொல்லிடுவேன், ஸ்மெல் பண்ணி நான் வந்து ஸ்கோரை சொல்லிடுவேன். இதுவும் நீங்கள் கண்ணை கட்டிக்கிட்டே பண்ணுவாங்க? ஆமாம், கண்ணை கட்டிக்கிட்டே தான். வாவ், சப்வே சர்ஃபர்ஸ்லாம் நாங்கள் விளையாடும் போது கண்ணை திறந்து விளையாடும் போதே போய் இடிச்சுக்குவோம் நாங்களாம். நீங்கள் கண்ணை கட்டிகிட்டே விளையாடுவீங்க, எக்ஸலண்ட். நான் வேறு சிலது கூட கேள்விப்பட்டேனே உங்களை பற்றி. கண்ணை கட்டிகிட்டு இருப்பீங்க, ஒரு கார்டு கொடுத்தா கண்டுபிடிப்பீங்களாமே நீங்கள்? என்ன மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிப்பீங்க? கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அது கூட நான் கண்டுபிடிப்பேன். இப்போ வந்து இந்த இப்படி உள்ள கார்ட்ஸ் கூட நான் வந்து கண்டுபிடிப்பேன். அதாவது லைக் ஸ்மால் லெட்டர்ஸ், கேபிட்டல் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், 1 to 100 இல்லை 1 to 10 வரைக்கும் அதெல்லாம் இருக்கும். ஓகே, அதை போடு. அப்புறமா அதுலேருந்து கலர் கூட இருக்குல்ல, எதுவும் இங்கேருந்து கலர் கூட இருக்குல்ல. இப்போ வந்து நான் வந்து ஸ்மெல் பண்ணி நான் வந்து கலரை நான் வந்து சொல்ல முடியும் என்னால். வாவ், நீங்கள் அப்புறம் புக்ஸ் எல்லாம் எப்படி படிப்பீங்க நீங்கள்? நாங்கெல்லாம் நேராக வச்சு படிப்போம், நீங்கள் ஏதோ வித்தியாசமாக படிப்பீங்களாமே? நான் வந்து தலைகீழாகவே நான் படிப்பேன், நான் ஜஸ்ட் ட்ரை மட்டும் தான் நான் பண்ணிப்பேன். தலைகீழ படிப்பீங்களா? ஆமாம். அப்போ எக்ஸாம் டைத்துலேயும் அப்படியே தலைகீழாக வச்சு மனப்பாடம் பண்ணிடுவீங்களா எல்லாத்தையும்? அது பண்ண முடியாது. ஓகே, அந்த மாதிரி ஸ்கூல் எந்த புக்காக இருந்தாலும் படிப்பீங்க நீங்கள்? ஆமாம். ஓகே, அதுவும் இதே மெத்தட்ல வச்சுதான்? இல்லை, அது வந்து வேறு மெத்தடில், பார்த்தே படிக்கிற மாதிரி. பார்த்தே படிக்கிறது தலைகீழ வச்சு? அதுதான். பட் தலைகீழ வச்சாலும் கரெக்டாக எல்லா சென்டென்ஸையும் படிச்சிருவீங்க? அதுவும் இந்த மிட் பிரெயின் எக்ஸசைஸோட ஒரு பார்ட் தான், அதில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் இப்போ கண்ணை கட்டிக்கிட்டே கலரிங் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னீங்க, நீங்கள் கண்ணை கட்டிக்கிட்டே ட்ராயிங் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். எல்லாம் வரைவீங்க? ஓகே, எக்ஸலண்ட். அப்புறம் பிரியதர்ஷினி, நீங்கள் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு உங்கள் கண்ணு முன்னாடி எந்த ஐட்டம் வச்சாலும் அதை கண்டுபிடிச்சிடுவீங்களாமே? அது எப்படி, அந்த டெக்னிக் எப்படிங்கலாம் சொல்லுங்கள், அதை பற்றி எப்படி கற்றுக்கிட்டீங்கன்னு? ஸ்மெல் பற்றி தான் நான் வந்து ஸ்மெல் பண்ணி நாங்கள் வந்து பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்மெல்லிங் டெக்னிக் இப்போ வந்து அந்த எக்ஸசைஸ் பண்ணாமலே ஸ்மெல் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இப்போ வந்து நான் கண்ணை கட்டிக்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ரேண்டம் கலர் கொடுக்குறீங்க, நான் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணலன்னா அந்த ஸ்மெல்லே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, என்ன கலர் கூட நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால இப்போ வந்து அங்கே மிட் பிரெயின் கிளாஸஸில்
ஃபஸ்ட்டு சில எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, ஒரு 15 எக்ஸசைஸ் கொடுப்பாங்க மேக்ஸிமம், 14 to 15 எக்ஸசைஸ். அது முடிஞ்ச பிறகு அப்புறமா பம்ப்கின் ஐ எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பம்ப்கினுக்கும் ஒரு ஒரு பிளாங்க் இதில் ஒரு பம்ப்கினுக்கும், அப்போ வந்து பம்ப்கின் வந்து எங்கே வேணால் மூவ் பண்ணும், இங்கே 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 எந்த டைரக்ஷன், அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து இந்த ஐஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாதிரியே அது. அப்புறமா இன்னொரு வந்து என்னென்னா ஃபைன் தி டிஃப்ரென்சஸ். ஒரு இதுல இருந்து இப்படி கேரட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து கலர் கலர் கொடுத்துருக்கும். சப்போஸ் ஆரஞ்சு கிரீன் ரெட் எல்லாமே மிக்ஸ்டு. இன்னொரு வந்து வேற கலர் மாதிரி கொடுத்துருக்கும். இப்ப வந்து ஒரு சன்செட்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு ஒரு பிக்சர்ல சன்னோட இது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ்டா இருக்கும், எல்லோ ஆரஞ்சு அப்படி எல்லாம் மிக்ஸ்டா இருக்கும். அப்புறமா இப்ப வந்து பீச்னு சொன்னா ப்ளூ கலர்ல அது ஒரு வேவ்ஸ் வர மாதிரி அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா ஆனா அந்த இன்னொரு பிக்சர் இன்னொரு பிக்சர்ல வேற வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் கொடுப்பாங்க. சப்போஸ் இப்போ சன்செட்னா சப்போஸ் பிங்க் கொடுப்பாங்க, அப்படின்னா சும்மா ஒரு கலர்ஸ் கொடுப்பாங்க. நம்ம வந்து கெஸ் பண்ணணும் எதுன்னு. இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் கெஸ் பண்ணணும். இப்போ வந்து இப்போ பீச்னு சொன்னா அது வேவ்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனா இந்த பிக்சர்ல வேவ்ஸ் இல்லை, உள்ள இதெல்லாம் மாதிரி இருக்கும். 15 இது டிஃப்ரென்சஸ் அவுட் ஆன் 15 டிஃப்ரென்சஸ். அப்புறமா 1, 2, 3 அப்படியே போய்கிட்டே போனாங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிறலாமோ அவங்க அவங்களுக்கு எப்படி அதை ஸ்மெல் பண்ணுறது, இப்போ எந்தெந்த கலர் எப்படி எப்படி ஸ்மெல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுலாமோ டீச் பண்ணாங்களா? அதை டீச் பண்ணல. ஓகே, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்போ இப்போ இந்த ஸ்மெல் வந்தால் இந்த கலருங்கிற மாதிரி அதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? அது வந்து என்னென்னா இந்த எக்ஸசைஸ் பண்ண பிறகுதான் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணும்போது 4 இது கொடுத்துருந்தாங்க, அதாவது எல்லோ ரெட் க்ரீன் ப்ளூ இந்த 4 கலர்ஸும் கொடுத்துருந்தாங்க. இதில் கண்ணை கட்டிட்டாங்க ஒரு ரேண்டமாக, அங்கே வந்து எங்களை கலர் எல்லாம் பார்க்க சொல்ல. ஸோ ஏதோ ஒரு இதை கொடுத்துட்டு ஏதோ ஒரு லெட்டர், இட்ஸ் க்யூ கே ஏதோ ஒரு லெட்டர், ஆனால் அதில் கலர் மேலே கொடுத்துருக்கும்ல. ஸோ இப்போ எல்லோ க்ரீன் ரெட் ப்ளூ. அதுலேருந்து ஒரு பொண்ணு வந்து என் ஃப்ரெண்ட் மணிமேகலே, அவளும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான். அவளும் இங்கே என்னோட வந்து கற்றுக்கிட்டு, அப்புறமா இங்கே சீனியர் ஸ்கூல்லையும் சில ஆளுங்க என்னோட இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து நான் பண்ண பிறகு அப்போ தான் எனக்கு வந்து ஸ்மெல் பண்ணுறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து எல்லோனா ஒரு பனானா டி ஸ்மெல் மாதிரி இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும் சில. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஒரு கலருக்கு ஒரு ஸ்மெல் உண்டா? ஆ, ஸ்மெல் உண்டு தான். ஓகே, அதை வச்சு தான் நீங்கள் அப்போ வந்து தட் இஸ் ஆல்சோ ஒன் டெக்னிக், அதை வச்சும் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, எக்ஸலண்ட். அடுத்து நம்ம பிரியதர்ஷினி வந்து இந்த க்ரியேட்டிவிட்டிலாம் அப்படியே நம்மளுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க, அதை நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க. பிரியதர்ஷினி, எங்களுக்கு மிட் பிரெயின் எக்ஸசைசஸ் கொஞ்சம் பண்ணி காமிங்க. ஓகே, இப்போ வந்து இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இப்போ நாங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக கூட பண்ணுவோம். இப்போ ஓகே, அந்த ஃபாஸ்ட் மூடில் காமிக்கிறேன். இதான் ஃபாஸ்ட் மூட், அப்புறமா ஸ்லோ மூட் வந்து இப்படி தான் thumb and little finger மாத்தி மாத்தி பண்றது. மாத்தி மாத்தி. ஓகே, இது வந்து செகண்ட் எக்சர்சைஸ். இது வந்து தேர்ட் எக்சர்சைஸ். ஃபோர்த் எக்சர்சைஸ். இது வந்து ஃபிஃப்த் எக்ஸசைஸ். ஓகே, இப்போ வந்து அட் அ டைம்ல பண்ண போறோம். வாவ், அதே மாதிரி இந்த சீம் இந்த இந்த சைட்லையும். இன்னொரு வந்து இதுதான், இது வந்து சிக்ஸ்த் எக்ஸசைஸ். ஓகே, கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து கிளாக் வைஸ், 1, 2, 3,
4, 5. Now anti-clockwise. 1, 2, 3, 4, 5. Clockwise. 1, 2, 3, 4, 5. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5. Clockwise. 1, 2, 3, 4, 5. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5. Clockwise. 1, 2, 3, 4, 5. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5. Clockwise. 1, 2, 3, 4, 5. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5. This is my 7th exercise. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. Now at a time, 1, 2, 3, 4, 5. Now right hand, 1, 2, 3, 4, 5. Left hand, 1, 2, 3, 4, 5. Now at a time, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் டெய்லி பண்ணுவீங்களா? அது பண்ணுவேன். டெய்லி மார்னிங் ஒரு ஈவினிங் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணுவீங்களா? அது பண்ணுவேன். அப்புறமா இன்னொரு வந்து கான்சென்ட்ரேஷனுக்காக இன்னொரு இது வந்து, அப்புறம் வந்து காடு ஃப்ரெண்ட். இப்போ வந்து ஒரு காடு இருக்காரு, அதாவது ஹைக்ரீவம்னு ஒரு காடு இருக்காரு. இப்போ வந்து நம்ம வந்து 11 டைம்ஸ் சொன்னோம், அதாவது ஞானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிஹாக்ரத மாதாரம் சர்வதேயானம் ஹைக்ரீவம் உபஸ்மஹே. இது வந்து 11 டைம்ஸுக்கு சொன்னோம், ஆனால் இது வந்து மிட் பிரெயின் படி அவங்க வந்து கற்றுக் கொடுக்கல. நான் கான்சென்ட்ரேஷனுக்காக என்ன வந்து இதை வந்து டெய்லி சொல்லுவீங்க? ஆமாம். இன்னொரு வந்து சூப்ராணம்னு சொல்லிட்டு, அதுவும் கான்சென்ட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, என்னது இது? வந்து சிவபுராணம். இது வந்து கான்சென்ட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. நான் வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பேரா மட்டும் நான் படிக்கிறேன். தொல்லை இரும்பெருவி சூழும் தண்ணீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியலிக்கும் வாதூரெங்கும் திருவாசகம் என்னும் தேன் நமச்சிவாய் வாழ்க நாதன் தான் தாழ்வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சின் நீங்காந்தான் தாழ்வாழ்க கோகலி அண்டே குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. அது வந்து அப்படியே கண்டினியூஸாக போய் சிவபுராணம் ஸ்லோகம்லேருந்து இதை சொல்லுவீங்க டெய்லி? ஆமாம், சொல்லுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் இப்போ சில கார்ட்ஸ் வச்சுருக்கேன், இந்த கார்ட்ஸை நான் கொடுக்குறேன், நீங்கள் என்ன கார்டுன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா? ஓகே ஓகே. பிளைண்ட் ஃபோல் பண்ணிட்டு பண்ண போகிறீங்க? எஸ். ஓகே, பிளைண்ட் ஃபோல் போட்டுக்கோங்க. நான் வந்து என் கண்ணை நான் முடிக்க போகிறேன். ஓகே. ஸோ நோ சீட்டிங்? எஸ். குட். ஓகே டன். இப்போ வந்து எனக்கு ஒன்றுமே தெரில, நான் வந்து கண்ணை மூடிக்கேன். இப்போ நான் இந்த கார்டு வந்து பிரியதர்ஷினி காமிக்க போகிறேன். அவங்க பிளைண்ட் ஃபோல்டில் இருக்காங்க, அவங்க கண்ணை மூடிட்டே இது என்ன கார்டு, இதில் என்ன கலர் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்டாக சொல்ல போகிறாங்க. இந்தாங்க பிரியதர்ஷினி. இது வந்து ஸ்மால் லெட்டர் ஜி அண்ட் இட்ஸ் லைக் ப்ளூ கலர். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். இப்போ அடுத்த கார்டு காமிக்கிறேன், இதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். இது வந்து 10 கிரீன் கலர். வெரி குட், ஆசம். ஓகே, நான் இன்னும் சில ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன், நான் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து என்னென்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். நாங்கள் சில கார்ட்ஸ் எங்கள் பிக்சர்ஸோட வச்சுருக்கோம், இந்த பிக்சர்ஸையும் அவங்க கண்ணை கட்டிக்கிட்டே கண்டுபிடிக்க போகிறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்தாங்க பிரியதர்ஷினி, இது என்ன பிக்சர்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். ஓகே, இந்த பிக்சர் வந்து ஒரு பியர், இந்த பிக்சர் வந்து ஒரு ஃபிஷ் சாப்பிட்டுருக்கு. வாவ், எக்ஸலன்ட். இன்னொரு பிக்சர் தரேன்,
அதையும் அவங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ரேடியோ அண்ட் பக்கத்துல வந்து ஒரு ஸ்மால் லெட்டர்ல ஆர்னு போட்டிருக்கு அண்ட் பின்னாடியும் ரேடியோன்னு போட்டிருக்கு. எக்ஸலண்ட். பிரியதர்ஷினி, நான் ஒரு பேப்பர் தரேன். ஓகே. அதுல எழுதியிருக்கிறத எனக்கு கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? அமீரக வலை ஒளி. எக்ஸலண்ட். பாருங்க நேயர்களே, அமீரக வலை ஒளி தான் இருக்கு, அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பேப்பர்ல தமிழ்லயும் எழுதியிருந்தது இங்கிலீஷ்லயும் எழுதியிருந்தது, நீங்க எதை கண்டுபிடிச்சீங்க? நாங்க வந்து தமிழ்ல கண்டுபிடிச்சோம். தமிழ்ல கண்டுபிடிச்சீங்க. ஆமா. வெரி குட். தேங்க் யூ. நான் இன்னொரு ஒரு ஐட்டம் கொடுக்கறேன், அது என்னன்னு கண்டுபிடிச்ச சொல்றீங்களா? ஓகே. இந்தாங்க. இது வந்து சாமிக்கு யூஸ் பண்ணுற பொருள், அதாவது குங்குமமும் சந்தனமும் இதுலேருந்து இருக்கும். ஓகே. அப்புறமா இங்கேருந்து ஒன் எழுதியிருக்க, நான் வந்து படித்து காமிக்கிறேன். ஓகே. கோபுரம்னு எழுதியிருக்கு. எக்ஸலண்ட், வண்டர்ஃபுல். இன்னொரு பேப்பர் தரேன், அதுவும் கண்டுபிடிச்சு சொல்கிறீங்களா? ஓகே. இது வந்து யாரோட பேர் நினைக்கிறேன். ஓகே. அது நான் வந்து ஆர்ஐடி. ஓகே. HVIN. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ரித்வின்னு எழுதியிருக்குதுல, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸ்மெல் வச்சு நீங்கள் கலர்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ஆல்ஃபபெட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஆல்ஃபபெட்ஸும் அதோட லைக் ஸ்மெல் வச்சு தான் நாங்களும் சேம் கண்டுபிடிப்போம். ஓகே. ஒரு செகண்ட், நான் இந்த கேள்வியை கணக்கு கழுதிட்டே சொல்லிட்டேன் பாவம், பிளைண்ட் ஃபோல் எடுத்துடுமா? ஸ்மெல் வச்சு கலர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, ஆல்ஃபபெட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஆல்ஃபபெட்ஸும் அதே டெக்னிக்கில் தான் நாங்களும். ஒவ்வொரு ஆல்ஃபபெட்க்கும் ஒரு ஒரு ஸ்மெல் இருக்கா? ஆமாம், இருக்குது. ஓகே. அதெல்லாமும் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இது இந்த கலரில் இருக்குது, இந்த ஆல்ஃபபெட்னு கண்டுபிடிப்பீங்க. ஆமாம். ஓகே. நம்ம அடுத்த லெவல் என்னது இதில்? அடுத்த லெவல் வந்து மேபி கலர் ஃபைன், லைக் ஸ்மெல்லிங் கலர்ஸ். ஸ்மெல்லிங் த கலர்ஸ். ஓகே. கண்ணை கட்டிக்கங்க, நாங்கள் நாலு கலர்ஸ் கொடுக்குறோம், கண்டுபிடிக்கோம். இப்போ பிரியதர்ஷினி வந்து கண்ணை கட்டிக்கிட்டே ஸ்மெல் ஸ்மெல் வச்சு இந்த பிளாக்ஸ் எல்லாம் என்னென்ன கலர்ஸ் நான் கொடுக்குற பிளாக்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இந்தாங்க பிரியதர்ஷினி. ஓகே. இது வந்து எல்லோ பிளாக். வண்டர்ஃபுல். இந்தாங்க. இது வந்து பிங்க் பிளாக். வெரி குட். நான் இப்போ ரெண்டு பிளாக் கொடுக்குறேன், அவங்க ரெண்டு பிளாக்கோட கலர்ஸையும் கண்டுபிடிச்சு சொல்லட்டும். ஒன் வந்து கிரீன் அண்ட் இன்னொரு வந்து ரெட். எக்ஸலண்ட். இந்த மிட் பிரெயின் லெவல்ஸில் அவங்க கொஞ்சம் டஃபர் ஆகிட்டே போகிறாங்க. அடுத்து இந்த பிஸ்னஸ் கார்டில் என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்ணை கட்டிக்கிட்டே கண்டுபிடிச்சு சொல்ல போகிறாங்க. இது வந்து ETA. ஓகே. இன்ஜினியரிங். ஆஹா. அப்புறமா இந்த சைடு வந்து அரபிக்ல எழுதி இருக்கு. ஓகே. அண்ட் நவ லெட் மீ செக் தி பேக் சைடு. இந்த சைடுல இருந்து இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு. ஓகே. இப்போ வந்து இங்கிலீஷ்ல இருக்குறத வந்து நான் வந்து படிச்சு காட்டுறேன். ஓகே. டி பழனியப்பன். ஓகே. மேனேஜர், அப்போ வந்து ஒரு ஹைஃபன் போட்டுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். வெரி குட். தேங்க்யூ.
இப்போ இந்த கார்டில் இருக்கிறத அவங்க படித்து சொல்ல போகிறாங்க. Nullifier, NULLIFIRE. Excellent, excellent. வேற என்ன போட்டிருக்குன்னு அதுல இதுல வேற என்ன போட்டிருக்குன்னு சொல்லுங்க. நான் இமெயில் சொல்றேன். மலர் அட் PETROCOAT. Excellent, excellent. இப்போ இந்த கார்ட்ஸ கண்டுபிடிக்க சொல்லி அவங்கள நம்ம சொல்ல போறோம். இந்தாங்க பிரியா. இது வந்து நம்பர் 6. அப்புறமா ஹார்ட்ஸ் ஷேப்ல இருக்கு. ஸ்பேட். அதுக்கு பேர் ஸ்பேட். ஓகே ஸ்பேட். நான் இப்போ ஹார்ட்ஸ் தான் சொல்லுவேன். ஓகே எக்ஸல். இது என்ன கலரில் இருக்கு? பிளாக். அப்புறமா பின்னாடி வந்து ரெட். சூப்பர். இன்னொரு கார்டு கொடுக்குறேனே. ஓகே. ஃபோர். திஸ் நம்பர் இஸ் 4. டைமண்ட்ஸ். And this color is red. Excellent, excellent. கிட்ட இப்போ ஒரு செட் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கு, அதில் சில டிராயிங்ஸ் இருக்கு. இதிலிருந்து நான் ஒரு டிராயிங் எடுத்து அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அவங்க பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்களுக்கு முன்னாடி கலர்ஸ் இருக்கு. இதுலேருந்து அவங்க இந்த பிக்சர் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ரைட் கலரையும் இங்கேயும் சூஸ் பண்ணி அவங்க இதை கலர் பண்ணி காமிக்க போகிறாங்க. பிரியதர்ஷினி ரெடியா? ரெடி. ஓகே ஓகே. என்ன பிக்சர் பிரியதர்ஷினி? இது ஒரு பிரிஞ்சால். தமிழ்ல கத்திரிக்கான்னு சொல்றோம். வெரி குட். வந்து இதோட கலர்ஸ் வந்து பர்பிள் அண்ட் கிரீன். இங்க இருந்து டாப் வந்து கிரீன் கொடுப்போம். ஓகே. இங்க இருந்து பர்பிள் கொடுப்போம். ஓகே. சோ லெட் அஸ் ஸ்டார்ட். எஸ் லெட்ஸ் கோ. இது வந்து கிரீன்ஸ். நான் வந்து இந்த கலர் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். ஓகே. ரொம்ப பர்ஃபெக்டா வித்இன் த லைன் கலர் பண்ணிட்டு இருக்காங்க. பல பேருக்கு கண்ணை திறந்து கலர் பண்றதே ரொம்ப கஷ்டம். அவங்க கண்ணை கட்டி பிக்சரை ஐடென்டிஃபை பண்ணி கலரை சூஸ் பண்ணி ஒரு இடத்துல கூட பிசிறு வராம ரொம்ப அழகா கலர் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி நிஜமாவே பிளைண்ட் ஃபோல்ட் ஒர்க் பண்ணதா? கண்ணு மூடிட்டு இருக்கீங்களா உள்ள? ஆமா. நடுவுல விட்ட கேப்ஸ் கூட ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் சோ வெரி பெர்ஃபெக்ட். அந்த சின்னோண்டு கேப்ல கூட அந்த கிரீன் கலர் இல்லைங்கிற அந்த ஸ்மெல் வச்சு அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எக்ஸலண்ட். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதை ஒரு தடவை காமிக்கிறேன். இந்த பாருங்க, அவங்க கிரீன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து அவங்க பர்பிள் பண்ண போகிறாங்க. பர்பிளையும் அவங்க கண்டுபிடிச்சி எடுத்து பண்ண போகிறாங்க. ஆயில் பேஸ்ட்டு தான். ஆனால் அது வந்து க்ரையான்ஸ் மாதிரி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த க்ரையான்ஸு நான் வேறு ஏதாச்சும் நான் வந்து பார்க்குறேன். ஓகே. நான் வந்து அவங்க அந்த கலரை கண்டுபிடிச்சி அது கலர் பென்சிலாக க்ரையான்ஸாக ஆயில் பேஸ்ட்லான்னு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க.
இது வந்து ஆரஞ்சு கலர் இது வந்து ஒரு ஸ்கெட்ச் பண்ண ஆனால் நான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை ஏன்னா அது வந்து என்ன சொல் பர்பிள் இல்லை ஓகே நான் அவங்க மூச்சு வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்க ஸ்மெல்லு கண்டுபிடிச்சி கலர் எடுக்கிறாங்க இது வந்து ஒரு பர்பிள் ஸோ நான் வந்து இதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் எக்ஸலண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவுட்லைனை நான் வந்து கொடுத்துட்டு அப்புறமா நான் வந்து அவங்க வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நம்மளுக்கு இன்சைடே வந்து ஒழுங்கா நம்மளுக்கெல்லாம் கலர் பண்ண வருமான்னு தெரியாது அவங்க கண்ணை கட்டிட்டு ஒரு பெர்ஃபெக்ட் அவுட்லைன் போட்டுட்டு இருக்காங்க இஸ் திஸ் ஈவன் பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளோ பெர்ஃபெக்டாக கலர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஸ்மெல் பண்ணி அந்த அவுட்லைன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு பக்கத்தில் அவங்க கரெக்டாக உள்ள கலர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல கூட அந்த க்ரீனும் பர்பிளும் அவுட்லைனில் மிக்ஸ் ஆகாமல் கலர் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஐ திங்க் இந்த இது இந்த இதனால தான் மேபி மெஸ் ஆகுது அந்த டேபிள் கிளாத்னால மெஸ் ஆகுது பரவாயில்ல நீங்க முடிங்க இட்ஸ் ஓகே அது ஒரு பேட்டர்ன் வந்துட்டு போகுது அதுல அதையும் அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க அந்த டேபிள் கிளாத்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு அதனால என் பிக்சரே பேட்டர்ன் மாதிரி வருதுன்னு இதெல்லாம் இவங்க என்ன பேட்டர்ன்ல கண்டுபிடிக்கிறாங்கன்னு நம்மளால கெஸ் கூட பண்ண முடியல எங்கேயுமே ஒரு சின்ன பிசுறு கூட இல்லைங்க ஒரு சின்ன கேப் ஒரு சின்ன பிசுறு கூட இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம மூவிஸில் சொல்கிற எக்ஸ்ரே கண்ணாடி மாதிரி அவங்களோட பிளைண்ட் ஃபோல்டில் ஏதாவது இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த டாப்பில் ஒரு மைக்ரோ மில்லி மீட்டர் விட்டு போச்சு அதை ஸ்மெல் பண்ணி அந்த இடத்துல கலர் இல்லைன்னு கண்டுபிடிச்சி அவங்க அதை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த அவுட்லைன் கிட்டக்க போகும்போது பர்ஃபெக்டாக அங்கே ஆல்ரெடி கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க ஒரு இடத்துல கலர் பண்ணி கொஞ்சம் விட்டு எங்கே விட்டாங்களோ கரெக்டாக அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்கங்க இஸ் திஸ் ஈவன் பாசிபிள் இந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு கலர் பண்ணுறது சீரியஸ்லி சான்ஸ்லெஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக சேம் ஷேடிங் கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஒரு இடத்துல வெளியில் வரல ஒரு கலர் மிக்ஸ் ஆகலை நியூட் டீட்டெயில்ஸ் கூட இது பண்ணி அவங்க அதை கலர் பண்ணுறாங்க நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா நம்ம கலரிங் பண்ணும்போது அதை மோந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருப்போமா அவங்க அதை வச்சு கலர் வந்து நான் முடிச்சிட்டேன் இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு பென் வச்சு நான் வந்து பிரிஞ்சோன்னு வந்து ஓகே இது வந்து ப்ளூ கலர் ஓகே அவங்க எழுதுதானே கண்ணை கட்டிட்டு அந்த பென்னை வச்சு ட்ரை பண்றாங்க இது வந்து வர்க் ஆதா அண்ட் இட்ஸ் Black color ஓ மை காட் சாரத்னு சொல்லிட்டு थैंक यू பனந்து சாரி பிரின்ஜோனு சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட் என் பேர் மட்டும் தான் வந்து போறேன் ஓகே அன்பிலீவபிள் டோட்டலி அவ்வளோ பர்ஃபெக்டான கத்திரிக்காய் கூட நிஜமாக இந்த கலரில் இவ்வளோ பர்ஃபெக்டான கலரில் இருக்குமான்னு தெரியல கீழே அழகாக அவங்க பேர் போட்டு இது பிரிஞ்சால்னு எழுதி பேர் போட்டு கிளாஸ் அண்ட் செக்ஷன் எழுதி கொடுத்துருக்காங்க இது வந்து எப்படி சாத்தியமாகும்னு சத்தியமாக புரியல இப்போ இதுக்கு மேலே வாய் பிளந்துட்டு உட்கார்றதா அவங்கள்ட்ட ஃபர்தராக கேள்வி கேட்குறதான்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம் நாங்கள் Excellent, excellent. No words at all. It is superb. நிஜமாவே பாருங்களேன் ஒரு இடத்துல அங்க ஒரு சின்ன பிசுறு இல்ல இன்ஃபேக்ட் அவங்க அந்த டேபிள் கிளாத்ல ஒரு பேட்டர்ன் வருதுன்னு சொன்னாங்க அது ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க அந்த பேட்டர்ன் கூட ரொம்ப அழகா வந்திருக்கு இட் இஸ் சோ பியூட்டிஃபுல் Thank you.
ரொம்ப அழகாக கத்திரிக்காய் கலரிங் பண்ணி காமிச்சிங்க எங்களுக்கு. நாங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போய் உட்காந்துருக்கோம். இதுக்கு அடுத்து நம்ம இன்னும் டஃபர் லெவல் இவங்களை என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து என்ன கற்றுக்கிட்டீங்க? அடுத்து வந்து இப்போ நான் வந்து ஐபேடில் நான் வந்து சில வேர்ட் டாக்குமெண்ட்டில் போயிட்டு நான் வந்து லைக் பயோகிராஃபி பற்றி நான் வந்து பயோகிராஃபி மீன்ஸ் லைக் எம்ட்டு நான் வந்து எங்கே இருந்தேன், நான் வந்து எத்தனை நான் வந்து எப்போ போகிறேன் அப்படி உள்ள இதெல்லாம் நான் வந்து இப்போ நான் டைப் பண்ண போகிறேன். டைப் பண்ணுவீங்க அதுவும் பிளைண்ட் ஃபோல்டோட? ஆமாம். எக்ஸலண்ட், பார்க்கலாம் நம்ம. இப்போ அவங்க கண் யா ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க கண்ணை கட்டிக்கிட்டு ஐபேடில் டைப் பண்ண போகிறாங்க. ஐபேடையும் அவங்க ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க. ஐபேடில் வேர்ட் டாக்குமெண்ட்டில் போய் அதை கண்ணை கட்டிக்கிட்டு ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸை கீபேடில் ஸ்மெல் பண்ணி மை நேம் இஸ் பிரியதர்ஷினின்னு இப்போ டைப் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல் ஸ்டாப்லாம் வேற போடுறாங்க அதில். இல்லை ஆல்ஃபபெட்ஸ்க்கெலாம் ஸ்மெல் இருக்குன்னு சொன்னாங்க, ஃபுல் ஸ்டாப்புக்கு கூட தனி ஸ்மெல் இருக்குது போல் இருக்கு, கண்டுபிடிச்சி போடுறாங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு டேட்டை வந்து ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து டைப்ரைட்டர் லேப்டாப் இதோட கீபோர்ட்ஸில் டைப் பண்ணுறது ஈஸின்னு சொல்லுவோம், ஏன்னா நம்மளுக்கு அந்த டாட்ஸ் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். இவங்க வந்து ஐபேடோட கீபேடில் டைப் பண்ணுறாங்க, விச் இஸ் very difficult. Okay. Hi everyone, my name is Priyadarshini Palaniappan. I was born on 2009 in October. My birthday was on 24th October. Excellent. இவங்க வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஹாய் எவ்ரி ஒன், மை நேம் இஸ் பிரியதர்ஷினி பழனியப்பன், ஐ வாஸ் போர்ன் ஆன் 2009 இன் அக்டோபர், மை பர்த்டே வாஸ் ஆன் 24th அக்டோபர்னு. அவங்க படித்தது தான் நானும் படித்தேன். என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா, அவங்க கண்ணை கட்டிக்கிட்டு ஸ்மெல் பண்ணி இந்த ஆல்ஃபபெட்ஸை டைப் பண்ணி அகெயின் ஸ்மெல் பண்ணி இதை படித்து காமிச்சாங்க. சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸலன்ட் பிரியதர்ஷினி, சூப்பர். வந்து ஐபேடுக்கே இவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்மெல் பண்ணி பண்ண முடியுமா? இட் இஸ் சம்திங் ஈக்குவலன் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு. ஸோ இப்போ இதோட நெக்ஸ்ட் டஃபர் லெவல் என்னது? நெக்ஸ்ட் டஃபர் லெவல் வந்து ரீடிங் அ புக். ரீடிங் அ புக் பிளைண்ட் ஃபோல்டட். ஆமாம், கண்ணை கட்டிக்கிட்டு. ஓகே. எக்ஸாமுக்கு படிக்கும் போது நம்ம கண்ணை மூடிட்டு மனப்பாடம் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டே படிப்பீங்க. நாங்கள்லாம் கண்ணை திறந்து படிப்போம் எக்ஸாமுக்கு. நீங்கள் எப்படி படிப்பீங்க? நானும் அதே சேம் கண்ணு. அப்படியும் படிப்பீங்க, இப்படியும் படிப்பீங்க? ஓகே ஓகே, படிச்சு பார்க்கலாமா இப்போ? ஓகே, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச ரேண்டம் பேஜா இருக்கு. ஓகே, நான் இப்போ வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பேஜ் நான் செலக்ட் பண்ண போறேன். ஓகே பிரியதர்ஷினி, எனக்கு இப்போ ஒரு பேஜ் படிச்சு காமிங்க, ஆர் ஒரு நாலு லைன் படிச்சு காமிங்க. ஓகே, இப்போ நான் வந்து மேபி இந்த சைடுல இருந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, சாப்டர் 12. ஓகே, culture and science, culture and science chapter 12 வந்து culture and science. ஓகே, இதுல வேற என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குன்னு எனக்கு படிச்சு சொல்லுங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் பேஜ் கே நான் எடுத்தேன். தான் கண்டென்ட்ஸ், எனக்கு அந்த கண்டென்ட்ஸ்ல ஒரு நாலு லெசன்ஸ் படிச்சு காமிங்க. லெசன்ஸ், ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டரி. ஓகே, நீங்கள் படிச்சுட்டு படிச்சுட்டு என்கிட்ட காமிங்க, நான் புக்கு பார்க்கலையே, நான் பார்த்து தானே சொல்லணும். ஹிஸ்டரி. ஓகே, அடுத்தது வந்து ஜியோகிராஃபி. வாவ், ஜியோகிராஃபி.
அண்ட் லாஸ்ட் வந்து எப்படி லைக் CIVICS சிவிக்ஸ். ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபினா மண் வாசனை அடிக்குமோ அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்களோ. எக்ஸலண்ட், திஸ் இஸ் சூப்பர். பிரியதர்ஷினி வந்து இது என்னன்னு கண்டுபிடிக்க போறாங்க. பிரியதர்ஷினி, இது என்னன்னு கண்டுபிடிச்ச சொல்லுங்க. மகாத்மா காந்தியோட என்ன சொல்லா, அதாவது லைட் பிங்க் அண்ட் பிங்க். ஓகே, இப்போ அடுத்து இது கண்டுபிடிக்க போறாங்க அவங்க. இது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பிரியங்கா தர்ஷினி. ஓகே, இது வந்து யுஏஇ கரன்சி. ஓகே, இது வந்து 100 திரம்ஸ். எக்ஸலென்ட். அதுல ஒரு ஒரு பேர்ட் ஆர் அனிமல் இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? இங்க வந்து ஒரு பேர்ட் இருக்கு. ஓகே, சோ அது ஃபால்கன். ஆமா, ஃபால்கன் தான் அது. ஃபால்கன். எக்ஸலென்ட். யுஏஇயோட நேஷனல் பேர்ட் இதுல இருக்கு. அது எந்த சைடு இருக்குன்னு இப்படி தடவி பார்த்து அதை திருப்பி கண்டுபிடிச்சிட்டாங்க. எக்ஸலென்ட். 100 திரம்ஸ் நோட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. ஸோ பியூட்டிஃபுல், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த மிட் பிரெயினோட அடுத்த லெவலில் அவங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு சப்வே சர்ஃபஸ் கேம் நம்மளுக்கு விளையாடி காமிக்க போகிறாங்க. ஷால் வி ஸ்டார்ட்? எஸ். ஓகே, நான் பிளைண்ட் ஃபோல்டன். ஓகே, அவங்க அதில் வந்து கண்ணை மூடிக்கிட்டே விளையாடி தான் அவுட் ஆகும்போது எவ்வளோ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களாம், நம்ம அப்போ பார்க்கலாம். இப்போ நான் வந்து நானே சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து அவுட் ஆக போறேன்னு சொல்லிடுறேன். அவுட் ஆக போறேனோ அவங்களே சொல்லிடுவாங்களா? எஸ். ஓகே, எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். இங்கேயுமே முட்டிக்காம ஓடிக்கிட்டு இருக்காங்க பர்ஃபெக்டா. அந்த ட்ரெயின் வர்றதெல்லாம் கரெக்டா தெரியுது. அவங்க கண்ணை கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனா கரெக்டா தெரியுது அவங்களுக்கு. அடியில பூந்து போயிட்டாங்க. ஒரு காயின் மிஸ் பண்ணாம பறந்து பறந்து ட்ரெயின் மேல போய் விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க வந்து சப்வே சர்ஃபஸ்க்கே வந்து ஒரு சேலஞ்ச் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து அவுட் ஆயிட்டேன். ஓகே, இப்போ வந்து நியூ ஹை ஸ்கோர். அவங்க ஸ்கோர் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 7156 7156 is the score. Excellent, excellent.
7000 இது பாருங்க நான் இப்ப பார்த்துட்டு திருப்பி பார்த்து சொல்றேன் நானு 7156 அவங்க பார்க்காமே சொல்லிட்டாங்க this is something amazing நான் கண்டினியூ போடப் போறேன் இப்போ வந்து ஒரு இப்போ வந்து நான் வந்து விளையாண்டனால மேபி மேபி நான் 100 காயின்ஸ் கூட நான் கலெக்ட் பண்ணிப்பேன் போலக்க அதனால இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ண போறேன் ஓகே அவங்க கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்றாங்க ஓகே இப்போ வந்து எனக்கு வந்து 1 கீ கிடைச்சிருக்கு ஓகே கீல யூஸ்லதே எழுதிருக்கும் இன்டு டு போனஸ் டெவலப் ஓகே புட் ஓகே கை தெரியாம தப்பா பட்டதனால போயிடுச்சு பட் எக்ஸலென்ட் இன்டு டு போனஸ் கிடைச்சிருக்கு எனக்கு கீ கிடைச்சிருக்கு அப்படினு சொல்றாங்க ஓகே இப்போ நான் இப்போ வந்து இங்க இருந்து ஸ்கோர் எல்லாம் இருக்கு அதுவும் நான் படிச்சேன் ஓகே ஸ்கோர் வந்து 7156 அந்த வந்து ஹை ஸ்கோர் அப்புறமா காயின்ஸ் வந்து 195 அப்புறமா இன்னொரு வந்து ப்ளஸ் 500 ஆட் பண்ணிருக்காங்க பெர்ஃபெக்ட்டா 195 காயின்ஸ் ப்ளஸ் 500 காயின்ஸ் சொல்றாங்க அப்புறமா இங்க வந்து ஒரு யானை பிங்க் கலர்ல இருந்து நான் வந்து 2 யானை மட்டும் தான் நான் வந்து 2 எலிஃபன்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கேன் இன்னும் 3 இது எடுக்கணும் அப்புறமா சோ பெர்ஃபெக்ட் நாங்க ஒரு யானை இருக்குதே இப்போதாங்க பார்த்தா அவங்க யானை இருக்கு அதுல நான் ரெண்டு தான் எடுத்துக்கேன் இன்னும் 3 எடுக்கணும் அப்படினு சொல்றாங்க அப்புறமா இன்னொரு வந்து இங்க வந்து 3 சிம்பல்ஸ் இருக்கு எப்பவுமே ஓகே ஹோம் சிம்பல் அப்புறமா இது வந்து இங்க நம்ம பிரஸ் பண்ணா இந்த இப்படி உள்ள இதெல்லாம் பூஸ்ட் எல்லாம் வரும் ஓகே இந்த போர்டு அதெல்லாம் வரும் அப்புறமா இது இந்த ஜம்பிங் இது அதெல்லாம் நிறைய இருக்கும் ஓகேமா கண்ணை கட்டிட்டு கரெக்ட்டா க்ளோஸ் பண்றாங்கங்க ப்ளே சிம்பல் இருக்கும்னு சொல்றாங்க அப்புறமா நான் வந்து இங்கே நான் ஹோமுக்கு நான் போகிறேன் இங்கே வந்து இங்கே திருப்பி கீழே 3 இது இருக்கு ஓகே அவங்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் கண்ணை கட்டிட்டு படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க மிஷன்ஸ் மீ ஷாப் எக்ஸலென்ட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கேரக்டர் மாற்றணும்னா மீல தான் நீங்கள் போகணும் அப்புறமா போன பிறகு இப்படி வந்து நிறையா வரும் இப்போ வந்து உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்குமோ எடுத்துக்கலாம் இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இது வந்து 7000 காயின்ஸுக்கு மேலே எடுக்கணும் நான் வந்து இப்போ வந்து 3951 காயின்ஸ் தானே இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன் ஓகே அப்புறமா இன்னொரு ஒன்றும் என்னென்னா அது ஃப்ரீயாக கிடைக்கும் ஓகே சம்பேரியா திஸ் ஒன் இது நம்ம வந்து தொப்பி இருக்கு நம்ம வந்து நம்ம வந்து 3 தொப்பி வாங்கினாதான் இவங்க வந்து நம்ம ட்ரிக்கே நம்ம வந்து அன்லாக் பண்ண முடியும் அவங்க இதில் ஃப்ரீயாக போடுற கேரக்டர்ஸ் பைசா கொடுத்து போடுற கேரக்டர்ஸ்ன்னு வேற சொல்கிறாங்க ஸோ ஆசம் ஓகே பிரியதர்ஷினி இப்போ நீங்கள் எல்லாமே ஸ்மெல் வச்சு கண்டுபிடிக்கிறீங்க இப்போ அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற மீதி ஸ்மெல் இதை அஃபெக்ட் பண்ணாதா அஃபெக்ட் பண்ணாது உங்களை சில தடவை இப்போ ஒரு நீங்க ஸ்மெல் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு ஊதுபத்தி ஸ்மெல் வருது இல்ல ஒரு காபி ஸ்மெல் வருது அது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது அஃபெக்ட் ஆகாது ஓகே இந்த மாதிரி ஆல்பாபெட்ஸ் கலர்ஸ் நம்பர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தனித்தனி ஸ்மெல் இருக்கு இது எல்லாமே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு ரெகக்னைஸ் பண்ணிக்குவீங்களா எக்ஸலென்ட் அது நீங்க எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணும்போது இந்த இடத்துல வச்சு தேய்ச்சு பாக்குறீங்க இல்லையா உங்க ரிஸ்ட்ல அது வந்து எனக்கு தெரியாது ஆனால் அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த கையிலே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதை நீங்கள் வேறு எங்கே தொட்டாலும் அந்த ஃப்ரே அந்த ஸ்மெல் வராதா அதை நான் கேட்கல ஆனால் அவங்க ஜஸ்ட் சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த கையில் மட்டும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே பண்ணிடு ஸ்மெல் நீங்கள் வேறு எதுவும் அதை ஃபர்தராக ட்ரை பண்ணல அதான் ட்ரை பண்ணி ஓகே பிரியதர்ஷினி இட் வாஸ் சச் அ அமேசிங் திங் டு மீட் யூ இட் வாஸ் கிரேட் பிளஷர் மீட்டிங் யூ தேங்க்யூ ஸோ மச் மே யூ ரீச் லாட் ஆஃப் ஹைட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அமீரக வலை ஒளியில் இருந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அண்டி தேங்க்யூ ஸோ மச் பிரஸ் தி பெல் ஐகன் ஆன் தி யூடியூப் ஆப் அண்ட் நெவர் மிஸ் another update